விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நண்பர் திரு கௌசல்யா வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது வந்து எனக்கு வந்து 517 கரும்பு, அதாவது விசிஎஃப் 517 கரும்பு வந்து விதைக்கரணை எங்கே கிடைக்கும் சொல்லி ஏதாவது தகவல் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. இந்த விசிஎஃப் 517 அப்படின்ற கரும்பை பற்றி நான் ஒரு முக்கியமான மெசேஜ் ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏக்கருக்கு மிக எளிமையாக 100 டன் வரக்கூடிய கரும்பு வந்து இந்த விசிஎஃப் 517. இது வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு சாதாரணமாக 100லேருந்து 120 டன் வரைக்கும் மகசூல் எடுக்கிறாங்க. நம்ம மாண்டியாவில், அதாவது கர்நாடகாவினுடைய மைசூர் பக்கத்தில் உள்ள மாண்டியாவில் வந்து சாதாரணமாக எல்லா விவசாயிகளுமே 100லேருந்து 120 டன் எடுக்கிறாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கரும்பு வந்து அட்சாலி கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அட்சாலி கிராப் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, 1.5 வருட பயிர், அதாவது 18 மாதங்கள் வரைக்கும் வளர்ச்சி இருக்கும். நீங்கள் 1 வருஷத்துலேயும் வெட்டலாம், 1 வருஷம் கழித்து கூட நீங்கள் வெட்டலாம். இங்கேஸ் உங்களுக்கு வந்து கட்டிங் ஆர்டர் வர்றது தாமதமாகக்கூடிய பட்சத்தில், உங்களுக்கு கரும்பு வெட்டுறது வெட்டால் கிடைக்கல, இல்லைனா எனக்கு கட்டிங் ஆர்டர் வரல, எனக்கு வெட்டக்கூடிய சூழ்நிலை இல்லை, இப்போ வந்து வழி வந்து கரும்பு வெட்டி வெளியேற்றுறதுக்கு வெளியே கொண்டு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு வழி இல்லாமல் இருக்குது, வயலில் வந்து வழி வந்து பக்கத்தில் சுற்றி இருக்கவங்களாம் பயிர் பண்ணியிருக்காங்க, வண்டியை உள்ளே கொண்டு வர முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நான் கொஞ்சம் தாமதமாக வெட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதனால் எனக்கு வந்து 1 வருஷம் கழித்து விட்டதுனால கரும்பினுடைய வளர்ச்சி குறைந்து கரும்பு காய்ந்து விடும், மகசூல் இழப்பு ஏற்படும் அப்படின்றது வந்து இந்த கரும்பில் இருக்காது. உங்களுக்கு வழி பிரச்சனை இல்லைன்னா தண்ணி மட்டும் தேவையான அளவுக்கு இருந்துச்சுன்னா இந்த விசிஎஃப் 517 இந்த ரகம் வந்து மிக அருமையான ரகம். இது வந்து 18 மாதங்கள் வரைக்கும் கரும்பு வந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். நான் ஒரு ஃபோட்டோ போடுறேன், இதில் வந்து நான் வந்து மாண்டியாவில் எடுத்த ஃபோட்டோ வந்து இதில் வந்து அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த கரும்பினுடைய உயரம் என்ன எவ்வளவு அப்படின்னு. கிட்டத்தட்ட 2 ஆள் உயரத்துக்கு மேலே வந்து சாதாரணமாக வருது, வந்து அவ்வளோ உயரமான கரும்பு, மிக அருமையான கரும்பு, தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே இருக்கும். அதான் முக்கியமான விஷயம். நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்ணிக்கும் உரத்துக்கும் ஏற்ற மாதிரி நன்றாக வளர்ந்து கொண்டே இருக்கும். ஏக்கருக்கு 100 டன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு டன்னுக்கு வந்து 3000 ரூபா அப்படின்னு வச்சா கூட, அரசு கொடுக்கக்கூடிய உதவித்தொகை மற்ற எல்லாம் ரேட்டை இதெல்லாம் சேர்த்து வச்சா ஒரு டன்னுக்கு வந்து 3000 ரூபா கிடைக்கிறதா கணக்கு வச்சா, ஒரு டன்னுக்கு ஒரு ஏக்கருக்கு 100 டன்னா நீங்கள் பாருங்கள், ஒரு 3 லட்சம் ரூபாய் ஏக்கருக்கு 100 டன்னா ஏக்கருக்கு 3 லட்சம் ரூபாய் நமக்கு கரும்பு கிரயத்தொகையாக கிடைக்கும். இதில் வந்து வெட்டுக்கூலி மற்றும் நமக்கு கரும்பு பராமரிப்பு செலவு, வளர்ப்பு செலவு, அதாவது கல்டிவேஷன் சார்ஜ்னு சொல்லுவாங்க, சாகுபடி செலவெல்லாம் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாயிலேருந்து 1.5 லட்சம் ரூபா போனால் கூட நம்ம ஏக்கருக்கு 1.75 லட்சம் ரூபாயிலேருந்து 2 லட்சம் வரைக்கும் மிக சாதாரணமாக நம்ம எளிமையாக எந்தவித சிரமமும் இல்லாமல் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அருமையான ரகம். போட்டவங்க இதனுடைய பலனை வந்து நன்றாகவே அனுபவிச்சிருப்பாங்க. இது வந்து எளிமையாக வந்து 100லேருந்து 120 டன் வந்து மாண்டியா பக்கத்தில் உள்ள விவசாயிகள் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. நல்ல தண்ணி மட்டும் நிறைய கொடுக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். இந்த வீடியோ நான் வந்து போடணும்னு நினச்சேன். ஏன்னா இந்த மாதிரி 100 டன் வரக்கூடிய ரகங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒன்றும் அதிகமாக இல்லை. இந்த மாண்டியா ரகத்தை கரும்பு வந்து இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகள் கொண்டு வந்து டெவலப் பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சம். எங்கெங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்டினுடைய பகுதிகளில் கிடைக்குது. ஈரோடுனுடைய ஆப்பகுடல் அருகில் உள்ள பகுதிகள், ஆப்பகுடலை சுற்றி உள்ள பகுதிகள் அங்கே கிடைக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் சில விவசாயிகள் வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட கரும்பு விவசாயிகளை சிவகங்கை மாவட்டத்தின் அருகில் உள்ள கரும்பு விவசாயிட்டு கேட்டால் கூட உங்களுக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொஞ்சம் கரணை கிடைச்சா கூட நீங்கள் வந்து இதை வந்து டெவலப் பண்ணிக்கொள்ளலாம். நீங்களே கொஞ்சம் வந்து விதைக்கரணைகளை வச்சு அதுலேருந்து மல்டிப்ளை பண்ணி அதுலேருந்து நம்ம அதை வந்து எண்ணிக்கையை வந்து நிறைய வளர்த்து நிறைய விதைக்கரணைகளை உருவாக்கி அதன் பின்பு நம்ம இதை நடவு செய்யலாம். இதில் முக்கியமான விஷயமே இது வந்து தொடர்ச்சியாக 1 வருஷத்தில். இப்போ சாதாரணமாக நம்ம இங்கே தமிழ்நாட்டில் வளர்க்கக்கூடிய கரும்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10வது மாதம், 11வது மாதம், அதிகபட்சம் 12 மாதத்துக்கு மேலே வந்து அதிகமாக வளர்றதில்லை, அதனுடைய வளர்ச்சி குறைந்து விடும், அதனுடைய முதிர்ச்சி பருவமாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து அட்சாலி கிராப் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 வருடம், அதாவது 18 மாதங்கள் வரைக்கும் தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டிருக்கும். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்ணியும் உரமும் வீண் போகாது, தொடர்ச்சியாக வந்து நீங்கள் என்னைக்கு வெட்டுறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் 1 வருடம் கழித்து, 1 வருடம் கழித்து உடனே கூட வெட்டிக்கொள்ளலாம், அல்லது 1 வருடம் கழித்து எப்போ வேணாலும் வெட்டிக்கலாம். 18 மாதங்கள் வரைக்கும் அது வளர்ந்து கொண்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ரகம் வந்து இந்த விசிஎஃப் 517, அதாவது விஸ்வேஸ்வரையா கேன் ஃபார்ம் 517. அதான் வந்து விஸ்வேஸ்வரையா கேன் ஃபார்ம் 517 அப்படின்ற ரகம் தான் இந்த விசிஎஃப் 517. இப்போ சிவகங்கை மாவட்டத்துலேயும் நிறைய விவசாயிகள் போட்டு நல்ல மகசூல் எடுக்கிறாங்க, அவங்க பராமரிப்புக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறாங்க. இது 1 வருடம்லாம் தாண்டும் போது அல்லது வந்து நம்ம தொடர்ச்சியாக நல்ல தண்ணி கொடுக்கும்போது நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் நல்ல மகசூல் தரும். மாண்டியா பக்கத்தில் உள்ள விவசாயிகள் நிறைய பேர் வந்து நான் நேரடியாகவே இப்போ பார்த்து அவங்கள வந்து விசாரித்து அவங்கள்ட்ட கேட்டான். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சொன்னது வந்து நாங்கள் எளிமையாக 100லேருந்து 110, 120 டன்கள் வந்து மிக எளிமையாக எடுக்கிறோம், குறைஞ்சது வந்து 90க்கு மேலே எங்களுக்கு எளிமையாக வருது, நாங்கள் எந்த விதமான அதிகப்படியான இதுகளும் பண்ணுறதில்ல, நார்மலாக போடக்கூடிய உரங்கள் மற்றும் தொடர்ச்சியாக நல்ல தண்ணி கொடுக்குறோம், தொடர்ச்சியாக தண்ணி கொடுக்குறதுனாலே இதனுடைய மகசூல் வந்து நல்லா வருது. நார்மலாக உரங்களுமே வந்து ரெகுலராக எப்படி கொடுப்போமோ அது மாதிரி தான் கொடுக்குறோம், பயிரணிக்க மட்டும் நாங்கள் கரெக்டாக பராமரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க.
இது வந்து ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம். அது மாதிரி ரெக்கவரியும் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது சர்க்கரை கட்டுமானம் சொல்லுவோம் இல்லையா, அதுவுமே வந்து ஆலையார்களுக்கு லாபம் தரக்கூடிய அளவில் சர்க்கரை கட்டுமானமும் இருக்கும். அதனால் ஆலையார்களும் விரும்பியதை வந்து சாகுபடி பண்ணுறதை ஊக்குவிப்பாங்க. அதாவது மக்களுக்கு வந்து இந்த விதைக்கரணைகளை வந்து கொடுத்து பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மாண்டியாவில் அதிகமான அளவில் சாகுபடி பண்ணுறாங்க. சோழன் வந்து நம்ம மாண்டியாவில், மாண்டியாங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மைசூர் பக்கத்தில் இருக்குது, கர்நாடகாவில் மைசூர் பக்கத்தில் இருக்குது. ஈரோடு, பவானி மற்றும் இந்த ஏரியா சத்தியமங்கலம் பகுதியில் விவசாயிகள் வந்து நேரடியாக மாண்டியாவில் போய் இந்த விதைக்கரணைகளை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அவங்களுக்கு அது பார்டராக இருக்கும். அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் போனாலே மாண்டியா விவசாயிகளை அணுகி நம்ம வந்து இந்த விதைக்கரணைகளை பெற்று வரலாம். அப்படி இல்லை நம்ம அங்கே போய் எடுக்க முடியாட்டா, இப்போதைக்கு இந்த ரகம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது, ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. வெறும் மற்ற இடங்களையும் இப்போ வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரகம். இந்த ரகத்தினுடைய ஃபோட்டோ நான் வந்து இதில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த அதனுடைய ஹைட்டு மற்றும் அதனுடைய கர்த்து, அதாவது அதனுடைய தடிமண், அதனுடைய கர்த்து வந்து தடிமணும் வந்து அதனுடைய உயரமும் எவ்வளவு இருக்குது, அது ஒரு கரும்பினுடைய வெயிட்டே எவ்வளோ வரும் அப்படின்றத பாருங்கள். இதை நான் அதை பிடிச்சி அந்த கரும்பு பார்த்துருக்க மாதிரி ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது, அதை வந்து உங்களுக்கு போட்டு விட்றேன். இதையும் பாருங்கள். இந்த கரும்பு வந்து நாங்கள் பார்த்த வயல்கள் எல்லாத்துலேயும் மிகச்சிறப்பாக இருந்தது. வந்து அவங்க விசாரித்த வகையில் எல்லா விவசாயிகளுமே நல்ல டன்னேஜ் வரக்கூடிய ரகம். கரும்பு வெட்டுறவங்களும் விரும்பி வந்து வெட்டுறாங்க. அதனால் இது வந்து எங்களுக்கு ஒரு 100 நூற்றி 110 வந்து நாங்கள் எளிமையாக எடுக்கிறோம். அதாவது பொதுவாக இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம கரும்பினுடைய மகசூல் குறைகிறதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா இரிகேஷன் வாட்டர். நம்ம தேவையான அளவு தண்ணி கொடுக்காமல் ஏதோ நம்ம நல்லா காய விட்டு தண்ணி கட்டிக்கிட்டு நான் எதிர்பார்த்த மகசூல் வரலையே அப்படின்னு சொல்கிறது தவறான விஷயம். அதாவது வந்து தண்ணி வந்து சீக்வன்ஸாக எப்போவுமே வந்து அந்த தர வந்து ஈரமாக இருக்கணும், ரொம்ப தண்ணியை தேங்க விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா கரும்பினுடைய வேர் பகுதி வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 1.5-2 அடிக்கு மேலே கரும்பினுடைய வேர்கள் வந்து கீழே செல்வது இல்லை. அதான் முக்கியமான விஷயம். வந்து நீங்கள் கரும்பினுடைய தூர்வை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் முடிஞ்சால் இதில் வந்து ஃபோட்டோ எனக்கு இமேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருவேன். எனக்கு பழைய இமேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு எடுத்து இதில் போடுறேன், அதை பாருங்கள். கரும்பினுடைய தூர் பகுதின்றது வந்து இது வந்து இன்னும் ரொம்ப ஆழமாயில் அந்த வேர்கள் வந்து போகிறதில்ல. கரும்புல தூர்லேருந்து வேர்கள் வந்து மண்ணுக்குள்ளே இறங்குறது வந்து அதிகபட்சம் வந்து 1.5-2 அடிக்கு மேலே வந்து அதனுடைய வேர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஸோ மேல்மட்டத்தில் தான் வேர்கள் இருக்கும். அப்போ நீங்கள் சாதாரணமாக தண்ணி பாய்ச்சும் போதே அதனுடைய கொஞ்சம் ஓரளவு நினச்ச உடனே அந்த 2 அடி வரைக்கும் தண்ணி போயிடும். இதை நம்ம தண்ணி வந்து நிறைய தேங்க விட்டுட்டு அப்புறம் 10 நாள் காய விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்லி வந்து நீங்கள் தண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டே இருக்கலாம், ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்துட்டே இருக்கணும். ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்கும்போது வந்து நீங்கள் வந்து ஓரளவு தடை நனைஞ்சிருச்சு, ஓரளவு தண்ணி இறங்குது அப்படின்னாலே போதும். திரும்ப வந்து அடுத்த சீக்வன்ஸ் வந்து மேலே அப்படியே காயுது, காஞ்சிட்டு இருக்கும்போது திரும்ப வந்து தண்ணி கொடுக்குறது. ரொட்டேஷனாக வந்து நம்ம தொடர்ந்து வந்து அந்த தரையை வந்து ஈரமாக வச்சுட்டுருக்கணும். தண்ணி வந்து தொடர்ச்சியாக வந்து இருந்துகிட்டே இருக்கக்கூடிய பட்சத்தில் நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன். கரும்பு நெல் வந்து C4 கிராப், C4 பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கார்பன் மாலிக்யூல் 4 கிராப்ஸ். இது என்னென்னு கேட்டிங்கன்னா அதிகமான சூரிய ஒளியும் தேவை, அதை காட்டிலும் அதிகமான அளவு தண்ணியும் தேவை. இது ரெண்டு இருந்தால் தான் இதனுடைய மகசூல் வந்து நல்ல எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும். ஸோ நம்ம வந்து உரங்களை நிறைய போட்டு நல்ல ரகங்களை போட்டு எல்லா பராமரிப்பும் செஞ்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி கொடுக்காம விட்டால் கூட இதனுடைய மகசூல் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வராது. ஸோ இது வந்து மிகவும் முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து தண்ணி வந்து ரெகுலராக கொடுங்க எல்லா ரகத்துக்கும், இந்த கரும்பு பொறுத்த வரைக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து தாராளமாக வந்து தண்ணி வந்து பாய்ச்சலாம். தேவையான அளவு எவ்வளவு வந்து உங்களுக்கு ரெகுலராக ரொட்டேஷன் பேசிஸில் வந்து நீங்கள் நல்லா நினச்சிக்கிட்டே வரலாம். தர வந்து நல்லா ஈரமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு தொடர்ச்சியாக நல்ல மகசூல் கரும்பு வந்து தரும் கண்டிப்பாக. அது மாதிரி வெயிலுக்கு தேவையான சன்லைட்டை வந்து அது கேப்சர் பண்ணிக்கும். சன்லைட்ன்றது பொதுவாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே குறைவில்லை, நல்ல சன்லைட்டே கிடைக்குது. கரும்பு பயிரிடக்கூடிய பகுதிகள் எல்லாமே நல்ல சூரிய ஒளி உள்ள பகுதிகள் தான். ஸோ அதனால் வந்து நமக்கு அதுக்கு தேவையான சன்லைட் கிடைக்குது. தண்ணி மட்டும் நீங்கள் குறைவில்லாமல் பாய்ச்சணும். ஃப்ரீக்வெண்டாக அடிக்கடி 5 நாள், நம்ம மண்ணினுடைய தன்மையை பொறுத்து 5 நாள், 7 நாள், 4 நாள், இந்த மாதிரி நம்ம மண்ணுக்கு எப்போ காயுது என்ன எவ்வளோ இதாகுதுன்றது நமக்கே நல்லா தெரியும். அதை கரும்பு வாட விட்டு பாய்ச்சக்கூடாது. ரெகுலராக தண்ணி பாய்ச்சுங்க, தேவையான அளவுக்கு உரம் விடுங்க. அது மாதிரி உரங்கள் உரம் போடும்போது வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ளிட்டட் டோசஸாக கொடுக்கணும். அதாவது வந்து பிரித்து கொடுக்கணும் நீங்கள் உரங்களை வந்து. இன்றைக்கி உரங்களுடைய விலையும் வந்து அதிகமாகி போச்சு. அது மாதிரி ஃபோலியார் அப்ளிகேஷன் சம்மந்தமான வீடியோக்களை நான் போட்டிருப்பேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோலியார் அப்ளிகேஷன் நீங்கள் ஏர்லி டைம், கரும்பு வந்து ஆரம்ப காலங்களில் இருக்கும்போது ஃபோலியார் அப்ளிகேஷனாக நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து நிறைய இருக்குது. இன்றைக்கி வந்து ஹியூமிக் ஆசிட் கொடுக்கலாம், ஃபல்விக் ஆசிட் கொடுக்கலாம், அமினோ ஆசிட் கொடுக்கலாம். இதெல்லாம் சம்மந்தமாக நம்ம இந்த ஸ்போலியர் அப்ளிகேஷன் நான் இன்னொரு வீடியோ போடுறேன். என்னென்ன கொடுக்கலான்னு மட்டும் சொல்லிடுறேன். ஹியூமிக் ஆசிட், ஃபல்விக் ஆசிட், அமினோ ஆசிட், அப்புறம் ஆல்-19, அப்புறம் மோனோமோனியம் பாஸ்பேட், ஆல்-19 மோனோமோனியம் பாஸ்பேட், பொட்டாசியம் நைட்ரேட், இந்த மாதிரி நிறைய உரங்கள் வந்து, அதாவது
எம்என் கீலேட்டட் ஃபார்மில் கிடைக்குது, மைக்ரோ நியூட்ரியன் மிக்சர் வந்து கீலேட்டட் ஃபார்மில் கிடைக்குது, இது ஸ்ப்ரேயாக கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஆரம்ப காலத்தில் கொடுக்கும்போது கரும்பினுடைய வளர்ச்சியே வேறு லெவலில் இருக்கும், நீங்கள் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு வந்து நல்லா பச்சை கட்டி வரும், நல்லா வந்து சன்லைட்டை கேப்சர் பண்ணும், நல்லா வந்து அங்கே வந்து போட்டோசிந்தசிஸ் வந்து நல்ல முறையில், ஒளிச்சேர்க்கை வந்து நல்ல முறையில் நடைபெறும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான மகசூல் வரும். இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு நீங்கள் தண்ணியும் நல்லா கொடுத்தீங்கனாலே இது வந்து கரும்பு பெஸ்ட்டாக வரும். அது மாதிரி இந்த ரகம் விசிஎஃப் 517 வந்து ஏக்கருக்கு 100 டன்கள் வந்து மிக எளிமையாக எடுக்கக்கூடிய ஒரு அருமையான ரகம். இந்த ஃபோட்டோ இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த 100 டன் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் கேள்விப்பட்ட வரைக்கும் அதிகபட்சம் 30-40 டன், மிஞ்சி போனால் நடவு கரும்பில் மட்டும் ஒரு 50 டன் வரைக்கும் எடுக்கிற விவசாயிகள் தான் நம்ம ஆவரேஜ் அதிகமாக பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு 100 டன் எடுக்கக்கூடிய ஒரு கரும்பு வந்து நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பயிராக இருக்கும் விவசாயிகளுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்க. இந்த கரணை கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துங்க. நீங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளை கான்டாக்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இந்த கரணைகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சிவகங்கை மாவட்டம் மற்றும் ஆப்பக்குடல், அதாவது ஈரோடு மாவட்ட விவசாயிகள் சில பேர் வச்சுருக்காங்க. அப்படியே இல்லைன்னா கூட டைரெக்டாக நம்ம மாண்டியா போய் கூட நீங்கள் யாரும் அங்கே போக்குவரத்து இருந்துச்சுன்னா அங்கே உங்களுக்கு மைசூர் அல்லது அந்த சைடில் வந்து நண்பர்கள் இருந்தால் கூட ஈரோடு மாவட்ட விவசாயிகள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் அவங்களாம் வந்து ஈரோடு சத்தியமங்கலம் இவங்களுக்கெல்லாம் வந்து மாண்டியா வந்து ரொம்ப பக்கமாக இருக்கிறதுனால அவங்க வந்து நேரடியாக போய் கூட இந்த ரகங்களில் கொஞ்சம் கொண்டு வந்து நீங்கள் டெவலப் பண்ணலாம். ஸோ இது ஒரு மிக அருமையான ரகம் விசிஎஃப் 517 அதாவது விஸ்வேஸ்வரையா கேன் ஃபார்ம் 517. இது வந்து அருமையான ரகம். நண்பர் கௌசல்யா கேட்ட மாதிரி இந்த ரகம் வந்து நீங்கள் தாராளமாக எடுக்கக்கூடிய இடங்கள்லாம் சொல்லியாச்சு. இதனுடைய சிறப்பு அம்சம் சொல்லியாச்சு. கரும்பினுடைய கரும்பு வளர்க்கும்போது நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி மிகவும் தெளிவாக சொல்லியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களோட நண்பர்களுக்கும் பகிர்ந்து இது பண்ணுங்கள். நான் அவங்களுக்கும் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். கரும்பு வளர்க்கக்கூடிய அனைவருக்கும் இது வந்து தேவைப்படும். விவசாயம் சார்ந்து வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. கரும்பு வளர்ப்பு, கரும்பு சாகுபடி, கரும்பு இயந்திர அறுவடை மற்றும் பூச்சி மேலாண்மை மற்றும் விவசாயத்தில் வந்து விவசாயம், பூச்சிகள், நோய்கள் மற்றும் மருந்துகள், உர மேலாண்மை எது சம்மந்தமாக இருந்தாலும் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே அது சம்மந்தமான தெளிவான விரிவான தகவல்களை வந்து நம்ம பார்க்கலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம்.